வணக்கம் மகளே நான் உங்கள் ஏஎஸ்கே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மைவி த்ரீ ஆட்சில் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம செஞ்சால் அதை நம்ம ஐடியை வந்துட்டு கம்பெனி தரப்பில் வந்து பிளாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது என்னென்ன விஷயங்கள்ங்கிறத நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மைவி த்ரீ ஹர்ஸில் இருக்க ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ கண்டிப்பாக மறுக்காமல் பாருங்கள் ஏன்னா கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த தவிர நீங்களும் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்காது ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்ல வரங்கிறத புரிஞ்சுக்க முடியும் மைவி த்ரியாஸ் பற்றி தெரியாதவங்களுக்கு சின்னதாக ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்லிடலாம் மைவி த்ரீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா ஃப்ரீயாக வந்துட்டு ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சு ரூபா ஏனிங்கோடு கொடுப்பாங்க ஐடி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த பிளான்லாம் பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த லெவல் நீங்கள் போகணும்னு நினச்சா நீங்கள் அதுக்கான வழிகளும் இருக்குது அதுக்கேற்ற இன்கமும் இங்கே கொடுக்குறாங்க வெறுப்பம் இருக்கவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலில் எப்படி இருக்கோ அதே போல் சென்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் எஸ்எம்எஸ் வரக்கூடிய மொபைல் நம்பர் கொடுங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அதுக்கடுத்தது வாட்ஸ்அப் நம்பர் அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேட் அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக் அதுக்கப்புறம் உங்களுடைய பின்கோடு இது எல்லா டீட்லையுமே தெளிவாக கரெக்டாக கொடுத்துருங்க அதுபடி நாங்கள் ஃப்ரீ ஐடி உங்களுக்கு க்ரியேட் பண்ணி ஒன் டேக்குள்ளே கொடுத்துருவேன் ஸோ யாருமே கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்துட்டு எதை செஞ்சால் நம்ம ஐடியை வந்துட்டு கம்பெனி தரப்புலேருந்து முடக்கு வாங்குங்கிறத வந்துட்டு டீட்டெயிலாக பார்த்துடலாம் நம்ம மைவித்தியில் புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க அது என்னென்னா பிளான் அப்கிரேடுன்னு ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க அது வந்துட்டு ஓஎம் மெம்பருக்கு இருக்காது ஏன்னா அவர் வந்து ஓப்பனிங் மெம்பர் தான் பேசிக் மெம்பரானால் தான் அந்த பிளான் அப்கிரேடுங்கிற ஆப்ஷன் வரும் சிஎம் மெம்பருக்கும் பிளான் அப்கிரேட் வராது ஏன்னா அவர் வந்துட்டு கடைசி லெவலில் வந்துட்டார் ஸோ அதுக்கு மேலே அப்கிரேடு நம்மக்கிட்ட இல்லை அதனால் இப்போ ஓஎம் மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு செல்ஃப் டெக்லரேஷன் ஃபார்ம் மட்டும்தான் அதில் காமிக்கும் பிஎம் மெம்பராக இருந்தால் சில்வர் மெம்பருங்கிற அப்கிரேட் காமிக்கும் கோல்டு மெம்பர் டைமண்ட் மெம்பர் குரோன் மெம்பருங்கிற அப்கிரேடு வந்து காமிக்கும் இதே சில்வர் மெம்பராக நீங்கள் இருந்தீங்கன்னா அடுத்ததாக கோல்டு டைமண்டு குரோன் அதுதான் உங்களுக்கு காமிக்கும் இதே நீங்கள் கோல்டு மெம்பர்னால் டைமண்ட் அண்ட் குரோன் அது ரெண்டு தான் உங்களுக்கு காமிக்கும் இதே நீங்கள் டைமண்ட் மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குரோனுங்கிற அப்கிரேட் மட்டும்தான் காமிக்கும் ஏன்னா நீங்கள் முடிச்சுட்டு வந்த லெவலை காமிக்காது நீங்கள் அடுத்து என்ன லெவல் போகணுமோ அதை மட்டும்தான் அதில் காமிக்கும் இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்குங்க இதில் நம்ம என்ன தப்பு பண்ணிடுவோம்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு வந்துட்டு பிளான் அப்கிரேட் வந்து இதுக்கு முன்னாடி இல்லவே இல்லை ஸோ அது எப்படி அப்கிரேட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அத்தாரிட்டி மெம்பரையோ இல்லை அப்ளைனையோ கேட்டு தான் நம்ம அப்கிரேட் பண்ணக்கூடிய நிலமை இருந்துச்சு அதில் ஒரு சில தவறுகளும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு நம்ம வந்துட்டு ஐடி வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு லேட் ஆகலாம் அதனால் நமக்கு வந்துட்டு சங்கடங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் ஸோ அதெல்லாம் போக்குறதுக்காக தான் நம்ம கம்பெனி வந்துட்டு இந்த முறையவே கொடுத்துருக்காங்க இதை ஒரு சில பேர் வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணாமல் நம்ம வந்துட்டு அப்கிரேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு சும்மா அது எப்படி இருக்குதுங்கிறத ட்ரை பண்ணுறதுக்காக ஒரு சில பேர் பண்ணிடுறாங்க இல்லை குழந்தைகள் வந்துட்டு அதை வந்துட்டு அப்கிரேட் பண்ணுறதுக்கு கொடுத்துருச்சு அப்படின்லாம் சொல்லிடுறாங்க இல்லை ஒரு சில பேர் வந்துட்டு என்னுடைய மனைவி வந்து தெரியாமல் அதை வந்துட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு காரணங்களை சொல்லி கம்பெனியோட டயத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க ஏன்னா இப்போ அவங்க கம்பெனி தரப்புலேருந்து ஒன் டேக்குள்ளே கால் பண்ணிடுவாங்க இல்லையா கால் பண்ணி கேட்கல இல்லைங்க நான் வந்து தெரியாமல் பண்ணியாச்சு என் குழந்தை தெரியாமல் பண்ணியாச்சு அந்த மாதிரி சொல்லி வந்துட்டு கம்பெனியோட டயத்தை வேஸ்ட் பண்ணுறதுனால நம்மளுடைய ஐடியை வந்துட்டு பிளாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏ ஏன்னா நமக்காக தான் அவங்க வந்துட்டு ஒர்க் இருக்காங்க ஸோ அவங்களுடைய ஒர்க்கை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற விதமாக இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யவே கூடாது இது ரொம்பவுமே தவறான விஷயம் ஸோ எல்லாருமே நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணீங்க இப்போ ஓப்பனிங் மெம்பராக இருக்கீங்களா நீங்கள் பிஎம் ஆகணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அத்தாரிட்டி மெம்பரை காண்டாக்ட் பண்ணி தான் பிஎம் அப்கிரேட் ஆகணும் அது முக்கியமான விஷயம் அதை தெரிஞ்சுக்கோங்க பிஎம்க்கு மேலே நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னா நீங்களே அப்கிரேட் பண்ணிக்கலாம் உங்களோட ஆப்லேயே ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இப்போ இருக்கீங்க அடுத்து நான் வந்துட்டு சில்வராக அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப்கிரேட் ஆப்ஷன் வந்துட்டு சப்மிட் கொடுக்கலாம் அப்புறம் கம்பெனிலேருந்து கால் வந்து நீங்கள் கேட்கல நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன்னு சொன்னிங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் அமௌண்ட்டை எப்படி பே பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் அப் சப்மிட் கொடுத்துட்டு அவங்க கால் வரும் கால் வந்து அவங்கள்ட்ட பேசிவிட்டு அவங்க எக்ஸ்பிளைன்லாம் பண்ணுவாங்க அந்த சில்வராக அப்கிரேட் ஆகினீங்கன்னா அதெல்லாம் என்னென்ன இருக்குங்கிறத டீட்டெயிலாக அவங்க சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள்ட்டே கேட்கலாம் பேமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு அவங்க சொல்லுவாங்க அப்புறம் உங்களுடைய ஆப்லேயே கான்டாக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரான்ச் எங்கே இருக்கோ அதுக்கான இது டீட்டெயில் எல்லாமே வந்துடும் அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லா விஷயங்களும் அதுலேயே இருக்கும் அதை நீங்கள் பார்த்துட்டு அதில் இருக்க அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கூகுள் பேலையோ ஃபோன்பேலையோ ஏதோ ஒன்று வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஸர் எடுக்க மறந்துடாதீங்க அது இம்பார்ட்டண்டான விஷயம் அது இம்பா எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கட்டினிங்கிறதுக்கான ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கும் இன்றைக்கி நான் சொன்ன விஷயத்த மைவி த்ரீ அதில் ஃபஸ்ட்டு ப்ளே ஆகிற வீடியோவில் எம்டி சார் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்காரு ஸோ அதை நான் தான் நான் சொல்கிறேன் பட் நீங்கள் அன்றைக்கி வால்யூம் வச்சு கேட்காதவங்களோ அன்றைக்கி வீடியோ பார்க்காதவங்க அன்னைக்கு வந்துட்டு கவனிக்காமல் இருந்திருக்கலாம் ஒரு சிலர் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மை வித் டேஸில் அடுத்ததாக வந்துட்டு ஸ்டோர் அண்டு ஃபைவ் லேங்குவேஜுக்கான அப்டேட் வந்து தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரம் வந்துட்டு அதுவும் வரப்போகுது அப்புறம் புதுசாக ஜாயின் பண்ணவங்க கண்டிப்பாக உங்களுடைய டேஷ்போர்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்க மறக்காதீங்க உங்களுடைய அப்ளைன் அப்புறம் அத்தாரிட்டி மெம்பரோட காண்டாக்டை வந்து சேவ் பண்ணி வைங்க இதை வந்துட்டு நான் ஒவ்வொரு வீடியோலாம் நான் சொல்கிறேன் அப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டை வந்துட்டு மறந்துவிட்டேன் மறந்துட்டேன் திரும்ப திரும்ப நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்க்ரீன்ஷா எடுத்து வைங்க பாஸ்வேர்டை அதுக்கப்புறம் உங்களுடைய நோட் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா முக்கியமான நோட்டில் வந்து அந்த பாஸ்வேர்டை நோட் பண்ணி வைங்க ஏன்னா இது வந்து ஏடிஎம் கார்டு பின் போல தான் ரொம்பவும் இம்பார்ட்டண்டான விஷயம் ஏன்னா நமக்கு மணி தரக்கூடிய ஆப் சரிங்களா அதனுடைய பாஸ்வேர்டை நம்ம மறந்துட்டால் அது நம்மளுடைய கவனக்குறைவு தான் சரிங்களா அப்புறம் அத்தாரிட்டி மெம்பர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி லெட்டர் எழுதி நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த கஷ்டம் கிடையாது இல்லையா ஸோ எல்லாருமே பாஸ்வேர்ட்டை ஸ்க்ரீன் எடுத்து வைக்க மறக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ இருக்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த விஷயம் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியலைனா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்